இப்ப வந்து அந்த ஸ்லைடில் இருந்த முக்கோணத்தில் இருந்த பிரபஞ்சத்தை இங்கே ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம். அந்த அந்த முக்கோணத்தில் வந்து இன்னொரு பகுதியில் கடவுள்னு ஒன்று இருந்தது, இன்னொன்று நான்னு ஒன்று இருந்தது. இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக போகிறதுன்னா, அந்த நான்குள்ள சர்வமும் இருக்கிறத வந்து உணர்றது தான் வந்து உண்மையான ஆன்மீகமே. ஆன்மாவனுடைய தன்மையை பற்றி பேசுவது தான் ஆன்மீகம். ஆன்மான்றது எது? தான் என்கின்ற ஒரு வஸ்து, தான் இருக்கிற ஒரு பொருள். அது வந்து ஆக்சுவலா வந்து நான்குள்ளதான் பிரபஞ்சமும் கடவுள் தன்மையும். நாமளே கடவுள். எப்போ? இப்ப இல்ல, கண்டிப்பா இப்ப இல்ல, நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா நாம் வந்து பலவிதமான இந்த மாதிரியான உலகமா நம்ம மனசு பூரா பரவி கிடக்கு. அதை தான் வந்து என்னன்னு பாக்குறோம், எப்படி மறைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து எழுந்துக்கும் பொழுதே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு வந்து நீங்க சென்சேஷனலா ஏதானு ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ விளையாட போகணும்னு நினைக்கிறீங்க, நண்பனை மீட் பண்ண போகணும்னு நினைக்கிறீங்க, வேற ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஒரு முக்கியமான நாள் அப்படின்ற ஒரு நினப்புல நீங்க எழுந்துக்கிறதெல்லாம் கூட, அந்த நினப்பெல்லாம் கூட எங்க போறது? ஆழ்ந்த உறக்கத்துல. ஆழ்ந்த உறக்கத்துல அடுத்த நாள் தனக்கே ஃபங்க்ஷன் நடத்தி கொள்ள போகிறவன் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல பிறந்தவனே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தினுடைய இருப்பு தன்மை, சுகமா இருக்கிற தன்மை, காலம் கடந்து இருக்கிற தன்மை, பிரபஞ்சத்தையே கடந்து இருக்கிற தன்மை, தனி உயிரை கடந்து இருக்கிற தன்மை, இது எல்லாம் சகஜமா இருக்கா இல்லையா? தூக்கத்தில் அப்படித்தானே இருக்கும். அப்புறம் என்ன ஆறுது? அடுத்த நாள் எனக்கு ஃபங்க்ஷன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நினைவுகள், அவனுக்கு கடைசியாக பேசினது, இதெல்லாம் படுக்கையிலேருந்து போர்வையை கூட விளக்காமல் வந்து அப்படியே இருப்போம். உள்ளே மகிழ்ந்துக்கிட்டு இருப்போம், சுகிச்சுக்கிட்டு இருப்போம், எண்ணங்களில் சுகிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த எண்ணங்களில் சுகிக்கும்படியான மனம் கொண்ட ஒரே உயிரினம் வந்து மனிதன். போருமா? அவனுக்குள்ளேயே உலகத்தையே அவன் பார்க்கறான். எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இன்னைக்கு சாயந்தரம் என்னை வந்து கூப்பிட்டு பெருமைப்படுத்த போறாங்க, எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க போறாங்க. கடவுள் தொகளை நான் 1964 ஹிக்ஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் எழுதினார், அதை ப்ரொப்போஸே பண்ணார். காட்ஸ் பார்ட்டிக்கல்ன்றது ஒன்று இருக்கு, அது வந்து இந்த ஆட்டம்குள்ள ஊடுருவி எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸை சுற்றி அவைகளுக்கெல்லாம் கூட தெம்பை கொடுத்து ஃப்ரெண்ட்லி பார்ட்டிக்கலாக அப்படியே அதை என்லார்ஜ் பண்ண வச்சு ஸ்பேஸை விரிய வச்சு பெருசாக போயிண்டே இருக்கு அப்படின்லாம் கண்டுபிடிச்சவர் அவர். 1964 ஃபஸ்ட்டு டைம் 2-3 பேப்பர் சப்மிட் பண்ணுறாரு, எல்லாம் ரிஜெக்டட். அந்த காலத்து இருந்த அந்த சயின்ஸ் சயின்டிஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ரிஜெக்டட். ஆனால் இப்போ வந்து $10,00,000 செலவு பண்ணி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து பார்டரில் பூமிக்கடியில் 300 அடியில் ஒரு பெரிய சுரங்க குழாயை அமைச்சு அதுக்குள்ளே அந்த புரோட்டான்ஸை எதிரும் புதிருமா இடிக்க வச்சு மோத வச்சு அதுலேருந்து வர்றது அந்த காட்ஸ் பார்ட்டிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. 2008லையோ 2007லையோ ஆரம்பிச்சது, 2012ல தே ஹிட் தட் இது அந்த காட்ஸ் பார்ட்டிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் காட்ஸ் பார்ட்டிகள், இது வந்து இந்த ஃப்ரீக்குவன்சியில் ஓடுது, எல்லாம் வந்து கணத்துக்கும் குறைவான இது பொறுமா ஒரு நொடிக்கும் குறைவான வேகத்தில் அவைகள் வந்து அப்படியே அந்த ஸ்பீடில் வந்து என்லார்ஜ் ஆகி பிரபஞ்சம் பூரா ஃபீல்டாகவும் மாறுறது, தூகளாகவும் மாறுறது அப்படின்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது கண்டுபிடிச்ச பிறகு தான் இன்னும் ஏகப்பட்ட இதெல்லாம் வந்திருக்கு, அதையும் நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மனித புத்திக்கு புலப்படும் பிரபஞ்சம் வெறும் 5% மட்டுமே. இங்கே சத்துன்னு விழுந்திருக்கு, அது ஒரு தப்பு நடந்திருக்கு. 5% மட்டுமே, அதாவது இங்கே விஞ்ஞானிகள் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவனும் வந்து அந்த புலப்பட்ட பிரபஞ்சத்திலேருந்து தான் ஆராயறான். பகல் வேலையில தான் ஆராயணும், இல்லாட்டி ராத்திரி வேலையிலையும் ஆராயலாம். அந்த இது இந்த இது இல்லையே, இது இருந்துதானா நைட் டைம்ல பார்க்குற இது இருந்துதானா? ஸோ அப்படி பார்த்து ஆராய்ஞ்சாலும் எது வெளிச்சத்தில் இருக்கோ அதுதானே தெரிய போகுது.
ஸோ வெளிச்சத்தில் இருக்கிற பிரபஞ்சமே 5% தான் இருக்கான். நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா, காத்தால விழுந்தோம்னா சூரிய வெளிச்சம் அப்படியே பிரம்மாண்டமா உலகம் அப்படியே வானமோ வானோ வானமோ 5 பூதங்களோ அதுவும் இதுவும் என்னவோ என்ன என்ன யாருக்கும் தெரியாது, புரியுதுங்களா? அதுவும் வந்து சொல்றது இல்லை, நம்மளா வந்து என்னென்னவோ அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணிக்கிறதுக்கு கூட நம்ம இங்க இருந்திருக்கணும் முன்னாடி. ஸோ எல்லா அசம்ஷன்ஸும் தொடர்கின்றது. தனியா பிறந்து உலகத்தில் விவகரித்து கொண்டிருக்கின்ற மனிதனிடம் ஒன்று ஒன்று வந்து அசம்ஷன்ஸ் எல்லாம் புதுசு புதுசு புதுசாக வந்துகிட்டு இருக்கு. அப்படி வரதுல இந்த விழிப்பு நிலையா இருக்கட்டும், பகல் பொழுதா இருக்கட்டும், ராத்திரி பொழுதா இருக்கட்டும், மொத்த அவைலபிள் பிரபஞ்சமுமே 5% தான். மீதி 95% புத்திக்கே அகப்படாத 70% டார்க் எனர்ஜி, அப்புறம் 25% டார்க் மேட்டர் ஆகவும் உள்ளது. இது வந்து விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்பு. இப்ப இந்த பிக்பேங் ஆராயி போயிட்டு அவங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து ஆகாசத்துல ஒரு மூலையை மாத்திரம் தேர்ந்தெடுத்து ஹப்பிள்னு ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்கு, தொலைநோக்கு இது கருவி. அந்த கருவி வழியா ஒரு மூலை, அத பேர் ஹப்பிள் ஸ்பேஸ் ஃபீல்டுனே பேரு, அல்ட்ரா ஃபீல்டு டீப் ஃபீல்டுன்னு பேரு. அதுக்குள்ள அப்படியே டிராவல் பண்றாங்க. அதாவது காலத்தினுடைய ஆரிஜின் இவங்க நினைக்கிறது வந்து 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால ஒரு புள்ளி வந்து வெடிச்சுது, அது வெடிச்சு எல்லாம் சேதறி அங்க கூலாகி அப்புறம் 4 பில்லியன் மொத்தம் 14 பில்லியன் வருடம் முன்னாடி வெடிச்சது. 4 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி தான் ஒரே ஒரு செல் அமீபா, அது பாருங்க ஒரு பாக்டீரியாவை தான் போட்டிருக்கேன் நாங்கள், இது அமீபா கிடையாது ஆக்சுவலா. ஸோ இந்த படம் தான் கிடைச்சது, அது போட்டேன். ஒரு செல் அமீபா அப்படின்றது என்ன, ஒரு உயிரினம், ஃபர்ஸ்ட் உயிரினம் இந்த பூமியில. பொறுமா, உயிரினம்னா என்னங்க, உயிரினமும் ஜடப்பொருளுக்கும் என்ன வித்தியாசம், இது வந்து ஜடப்பொருள் இது உயிரினங்கள் போட்டிருக்கேன், மனுஷன் வரைக்கும் போட்டிருக்கேன். அமீபாலேருந்து 5 அறிவு உலகங்கள்லேருந்து 6ஆம் அறிவான மனம் கொண்ட மனிதன் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். இவன் வந்து தான் அதாவது உன்னதமான கடவுளாகவே இருக்கிறவன் இவன். ஆனால் விழிப்பு நிலையில் இல்லை, விழிப்பு நிலையில் இந்த 2000 வருஷமா அவன் வெளியில் இழுத்து விடப்பட்டு விட்டான். பொறுமா, வெள்ள இழுத்து விட்டுடுச்சு உலகம். அவனுக்கு ஏற்கனவே கண்ணு வெள்ளதான் இருக்கு. ஒரு 1.5 வயசு குழந்தைக்கே 1.5 வயசுலேருந்தே வெளில போகலாமான்னு தான் இருக்கும், தூக்கிண்டு போன்னு அழும். கரெக்டா, என்ன தூக்கிண்டு வெளில போ, நான் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். மொத்தத்தில் நான் தரையில் இருக்கக்கூடாது, தோளில் இருக்கணும். நீ எனக்கு ஒரு வாகனம், தூக்கிண்டு என்னுடைய 5 புலன்களையும் வெளில மேய விடு அப்படின்னு அழம் பிடிக்குதா இல்லையா? அதுக்கு எவ்வளோ ஆட்டம் அது கிளாட்டெல்லாம் பண்ணுது. அந்த மாதிரி வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் இது. ஒரு சில அமைப்பா என்ன பண்ணோது, உணர்ச்சி உயிருள்ள பொருள்னால என்ன அர்த்தம், அதனுடைய உடம்பு நெளியணும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு வைரஸ் மாதிரி, இது ஒரு பாக்டீரியா, இது ஒரு செல். இது இதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதனுடைய இதுதான் பெரிய பெருசாக இதுவாகிட்டே இருக்கு. நம்ம உடம்பு பூரா வந்து கோட்டி 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 செல்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிளியர் கட்டாக செய்திகள் உள்ள எல்லாம் சாஃப்ட்வேர் இருக்கு. விஞ்ஞானம் என்ன நினைச்சுட்டு இருக்கு, மூளைகுள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு மூளையிலலாம் இல்லைன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா எல்லா ஃபீல்டுலையும் ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல ஒரு முட்டு சந்தில வந்து எல்லாரும் நிக்கிறாங்க. எப்படி வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை உருவாக்கி, ஒரு ஹோட்டல் இருந்ததுன்னா அந்த ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி பில் எப்படி போடுறது, சர்ன்னு அடித்தவொடனே அவர் டக் டக் டக்னு அடிச்சோடனே பில் வரணும், அதை உடனே எடுத்துகிட்டு போய் அங்கே ஸ்வைப் பண்ணி அவங்க கொடுப்பான் பேமெண்ட்டு. ஸோ அது போய் வாங்கணும். ஒரு மளிகை கடை இருந்தானா 1000 ஐட்டத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வரணும், இன்டூ போட்டு கிடுகிடுகிடுன்னு டெய்லி அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக அப்டேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இது தானே வந்து இந்த மனுஷனாக வந்து நிற்குது. போருமா, இதெல்லாம் எங்கே நடக்குது, ஆழ்ந்த உறக்கத்தில். ஆழ்ந்த உறக்கன்றது என்ன, அதுதான் உள்கடந்த இடம். எதுல நம்ம கோட்டை விட்டோமோ அதுலதான் முழு பூஷ்ணிக்கா மாதிரி நம்மளுடைய சீக்ரெட்ஸ் அத்தனையும் அதுல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இதை அணுகிறது வந்து ரொம்ப ஈஸி. இன்னும் 6ஆம் கிளாஸ் பசங்கள்லேருந்து கத்து கொடுத்துட்டா அவன் இந்த சைடு வாழ்க்கையும் செவ்வனே நடத்துவான், உள்ளயும் அற்புதமா மகா ஞானியா திகழ்வான். பூமிக்கே சுபிக்ஷம், தப்பே நடக்காது.
ஒரு பையன் இதை படிச்சுட்டு இருக்கிற பையன் இன்னொரு பையனால தாக்கப்பட்டான்னா இவன் ரியாக்டே பண்ண மாட்டான். இப்ப நம்ம எப்படி இருக்கோம், பெரியவங்களே எப்படி இருக்கோம், ஒரு வார்த்தைக்கு பதில் வார்த்தை, ஒரு அடிக்கு ரெண்டு அடி, ஒரு ஏமாற்றத்துக்கு 100 ஏமாற்றம். அது எப்படி பண்றது, இப்படித்தானே நம்மளுடைய உள்ளு இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து என்ன ஏதுன்னு தெரியாதனால தானே அந்த ஐயில நடக்குது, நானுன்றதுல நடக்குது. அந்த நான் வந்து ஃபஸ்ட்டு உயிரினமாக வரும்பொழுது அதனுடைய லட்சணம் என்ன, ஆக்சுவலாக ஒரு உயிர்னாலே என்ன, நிறைய அசைவுகளை கொண்டது, தானே அசையக்கூடியது, தானே எதையோ விரும்பி தேடக்கூடியது. ஒரு செல்லு, அதுக்கப்புறம் ஓர் உயிர் தாவரம், ஈருயிர் விலங்கு, 3 உயிர், 4 உயிர், 5 உயிர், 5 உயிர் வரைக்கும் கடைசி ஆள் இவர் தான், சிம்பான்சின்னு சொல்லப்படுற மனித குரங்கு. இது வரைக்கும் மனம் இல்லை, பொறுமா. இவைகள்லாம் என்ன, வெறும் உணர்ச்சிகள், உணர்ச்சிகள், உணர்ச்சிகள். இது வந்து இதனுடைய உடம்பும் இந்த மனிதனுடைய உடம்பும் 97% டிஎன்ஏ மெசேஜஸ் ஈக்குவல், பொறுமா. இதுவும் இதுவும் மனிதனும் ரெண்டு பேருக்கும் உடற்கூறுகளில் இருக்கிற செல்லில் இருக்கிற மெசேஜஸ் எல்லாம் ரெண்டு ஒன்று ஐடென்டிக்கல், 97% ஐடென்டிக்கல். இங்கு 3% இவன் வந்து எங்கே வரான், ஃபீல்டே மாறிட்டான். எங்கே மாறிட்டான், தன்னை அறியும், உலகத்தையே ஆராயும், நிலவில் கால் பதிக்கும், செவ்வாய் கிரகத்தில் ரோபோட்டை இறக்கும், விண்வெளியில் காலத்தை கடந்து வாயேஜரை அனுப்புறதும், ஸ்பேஸ் டெலஸ்கோப்பெல்லாம் அனுப்புறதும், ஸ்பேஸ் ஷட்டில்லாம் இதுலாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் நிறுவுறதும், எல்லாத்தையும் நுணுக்கமாக கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எங்கே நடக்குது, இங்கே நடக்கிறது. எதனால், அந்த மனத்தினால. அதே மனம் வந்து ஃபுல்லாக அப்ஜெக்டிவிட்டியிலே போய் விழுந்ததுனால சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னே தெரியாமல் போயிடுச்சு. யார் சப்ஜெக்ட் உள்ள, எனக்குள்ள என்னுடைய எண்ணங்களாக இருப்பவன் எவன், புத்தியினுடைய உணர்ச்சி வசப்பட்ட இரட்டை தன்மைகளாக இருப்பவன் எவன், இதெல்லாம் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் உண்டான அற்புதமான சத்தியமான சயின்ஸ் இருக்கு. இப்போ இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவனை தவிர இது எல்லாம் வந்து கண்ணை கட்டி விடப்பட்டிருக்கிறது. 5 அறிவு வரைக்கும் இங்கேருந்து இந்த பிரபஞ்சமே, பொருங்க, 5 பூதங்கள்லேருந்து இதை போடுறேன் பாருங்க, மனிதனை மத்தனை தவிர்த்துருங்க இந்த படத்தில். இது எல்லாத்துக்கும் அப்ஜெக்டிவிட்டி கூட கிடையாது. என்ன அப்ஜெக்டிவிட்டி, அப்ஜெக்டிவிட்டி என்ன, ஒரு பசுவுக்கு என்ன தெரியும், தாத்தால எழுந்த உடனே அதனுடைய உணர்ச்சி என்ன இருக்கும், ஒன்று நின்றுருக்கும், ஒன்று இல்லாட்டி ஆசைப்படணும் படுத்துட்டு இருக்கும், மழை பெஞ்சதுன்னா மொல்லமா எழுந்து அப்படி போய் நிற்கும், ஆகாரத்தை தேட ஆரம்பிக்கும், தன்னுடைய கன்றுக்கோசரம் குரல் கொடுக்கும், தப்பான ஆகாரத்தை சாப்பிடாது, மலை மேலேருந்து தடுக்கி விழாது, கரெக்டாக எல்லாம் நடக்கும், எல்லாம் என்ன, ஃபிக்ஸ்டு 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 ஃபிக்ஸ்டுன்னா அங்கே 5 பூதங்கள்லேருந்து எல்லாம் ஃபிக்ஸ்டு, புரியுதுங்களா. இதை வந்து இந்த மனிதனான, இந்த மனிதனான ஒரு ஞானி, இதோ இந்த மனிதனான ஒரு ஞானி தனக்குள்ள திரும்பி பார்க்க ஆரம்பித்தார். என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியில், வெளியில் புலன்கள், உடம்புக்கு உடம்புக்கு வெளியில் இதெல்லாம் இருக்குது, இதுக்கு மேலே உலகம் இருக்க மாதிரி இருக்குது, அப்புறம் அங்கே உறவுகள் இருக்க மாதிரி இருக்குது, அங்கே பொருட்கள் இருக்க மாதிரி இருக்குது, அங்கே நல்ல அழகிய ஆசைப்படுகிற விரும்பப்படுகிற அத்தனை பொருள்களும் இன்பங்களும் இருக்க மாதிரி இருக்குது. பட்டு ஏதோ கோடி கோடியில் ஒத்தம் வந்து என்ன பண்ணா, இப்படி வந்து இருக்கிறத அனுபவிக்கிறது இங்கே எது, தனக்குள்ள ஃபுல் ரிசர்ச்சையும் இது பாருங்க, இது இங்கேருந்து ஓ இங்கேருந்து இது ஃபுல்லாத்துக்கும், இது இந்த மனிதனை மாத்திரம் தவிர்த்துருங்க, இவன் வந்து ஒத்தம் வந்து உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே பார்த்தான். ஃபஸ்ட்டு எனக்கு வேற ஒன்றும் வெளில தெரிய வேண்டாம், இது என்ன, என்கிட்டேந்து புத்தியில் ஒரு உணர்ச்சி வந்து அது நல்லா இருக்கே, நல்லா இருக்கேன்னு ஃபீல் பண்ணி அந்த காட்சியை பார்க்கும்பொழுதே உணர்ச்சி வசமாக அதுக்கு பின்னாடி வார்த்தைகள்லாம் போடப்பட்டு, வினை உரிச்சல்கள்லாம் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் போடப்பட்டு, நல்லா இருக்கே, ஸ்வீட்டாக இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கே, அப்புறம் நல்லா யாருக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, யாருக்கு வேணும், எனக்கு வேணும், கமெண்ட் அடிக்கிறவன் யார், நான், அதை பற்றி கருத்து கூறுபவன் யார், நான், அந்த இடத்துக்குள்ளேயே எல்லா விஷயமும் இருக்கணுமே அப்படின்னு யாரோ ஒருத்தன் சந்தேகப்பட ஆரம்பித்தான்.
அப்படி சந்தேகப்பட்டவர்கள்லாம் மகன்கள் ஆயிட்டாங்க. உடனே இந்த உலகம் மறைஞ்சு போயிடாது, இதெல்லாம் இல்லாமல் போயிடாது, மாயாஜாலம் கிடையாது. இதுக்கு இது இதெல்லாம் வந்து கோடி கோடி வருஷமா வந்துட்டே இருக்கு, கோடி கோடி வருஷமா. இங்கே வந்து சிசிடிவி கேமரா போட்டா போல எல்லாம் உள்ளுக்குள்ள மனன்ற ஊடகத்தில் காலத்தையும் சேர்த்து எந்த இப்போ நீங்கள் அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்தது அதில் என்ன பெருமைப்படுத்தினாங்க அப்படின்னு அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த தேதியோட அந்த லைட்டிங்கோட அது உங்களுக்கு மத்தியானம் ஒரு 11 மணிக்கு அந்த ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அந்த வெளிச்சத்தோட யார் யாரெல்லாம் டயஸில் நின்றுட்டு இருந்தாங்க, எப்படி இப்படிலாம் பேசினாங்க, அந்த சந்தோஷத்தை நீங்கள் எப்படி அனுபவிச்சிங்க அப்படின்றது உங்களோடது கூட எக்ஸாக்டாக வருமா இல்லையா நினைவலைகளில் வருமா இல்லையா? அப்படின்னா என்ன, இங்கே வந்து நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக கடவுள், எல்லாம் நடந்துட்டுருக்கு இங்கே, எங்கேயுமே போவேணா, ஆனால் பார்க்க வேண்டிய இடம் வெளியில் கிடையாது, உடம்புல கிடையாது, உடம்ப பார்த்துட்டுருக்கிற மனத்துலேயும் கிடையாது, அந்த மனத்தை நானு நானும் சொல்லிட்டு இருக்கிற அபிமானிக்கிற அந்த புத்திலையும் கிடையாது. எங்கே இருக்கு? ஆழ்ந்த உறக்கம் மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. ஏன்னா அங்கே வந்து எல்லாருடைய இன்பமும் சமமாக இருக்கு, காலமே இல்லை, தேசம் இல்லை, இதெல்லாம் இல்லாதனால அது பெரிய பொருள் இல்லை. அதுக்கு எப்படி போக்குவரத்து இருக்க முடியும்? இதுதான் போகிறது. இது ஏன் போகிறதுன்னா இப்போவே போயிட்டு இருக்கு. இப்போவே என்ன உணர்ச்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, எண்ண ஓட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, யாருக்குன்னு மொத்தம் தெரியாமல் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நேத்த போலயே தான் இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கு இப்படிதான் இருக்க போகுது, நாளைக்கு ஈவினிங்கோ நாளைக்கு மத்தியானமோ இதே மாதிரி தான் உணர்ச்சிகள் அப்படியே சேம் ரெப்படிஷன்ல இதே பிரபஞ்சத்துல, இந்த மொத்த பிரபஞ்சத்துல சொண்டு 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 எங்க போகும்? நேத்திக்கு ராத்திரி நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு ஃபங்க்ஷனை இப்படி நடத்தணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும், இதை ஞாபகம் வச்சுக்கணும், அத்தனை வாங்கணும், இத்தனை வாங்கணும், இவங்களை இப்படி கவனிக்கணும் அப்படின்லாம் போட்டீங்கன்னா அது எங்க எங்க போறது? அது தூக்கத்துல எங்க போறது? கரெக்டா ப்ராம்ப்ட் பண்றது எப்படி ப்ராம்ப்ட் பண்றது? காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு நீங்கள் மொத்தம் உங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வச்சுட்டீங்கன்னா 4 மணிக்கு தானாக அலாரம் வைக்காமல் எழுந்துக்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்கு நம்ம நாட்டம் வச்சுருக்கோமோ நம்ம எழுந்துக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் சென்டரு, சயின்டிஃபிக் சென்டரு பரம்பொருளாகவே நம்மளாகவே இருந்துட்டுருக்கு, நாமவே இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை கண்டுபிடிக்கிற யாத்திரை தான் நம்ம இப்போ பண்ணின்னு இருக்கோம். இது வந்து நம்ம எல்லா விதத்துலேயும் வந்து எல்லாருமே தோள் கொடுத்து இதை பரப்புறதுக்கு உண்டானதை பண்ணணும், எல்லாரும் ஈடுபடணும், எல்லா இதுலேயும் எல்லாரும் ஈடுபட முடியாமல் பண்ணணும், புத்தகங்கள்லாம் வெளியிடணும், எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணும். ட்ரைனிங்னா இது வந்து ஆப்ஜெக்டிவ் ட்ரைனிங்கே கிடையாது, இந்த ட்ரைனிங் வந்து என்ன பண்ண போகிறோன்றது தான் இது ஒரு முக்கியமான பார்ட். என்னென்னா உள்ளுன்னு ஒன்றையே எல்லாமுமே எண்ண ஓட்டங்கள்னா உள்ளே பார்க்கப்பட வேண்டியது, உணர்ச்சிகள்னா உள்ளே பார்க்கப்பட வேண்டியது, யாருக்குன்றதும் உள்ளே பார்க்கப்பட வேண்டியது, அப்புறம் தூக்கமும் உள்ளதான் நடக்கிறது, இறப்பும் உள்ளதான் நடக்குது, பிறப்பும் உள்ளேந்து தான் வருது. எங்கிருந்து வருது? உள்ளேந்து தான் வருது. இனிமே கருவாக உருவாக போகின்ற ஒரு குழந்தை வந்து ஆல்ரெடி அந்த எலிஜிபிள் கணவன் மனைவியோ லவர்ஸோ அவங்க மனம் மூலமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம இப்ப யோசிக்கிற எல்லாத்துலேயும் பிரபஞ்சமும் இரண்டரை கலந்து கிடக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரபஞ்சம் என்ன, அதை தான் நம்ம இப்போ ஆராய ஆரம்பித்தோம். என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து பிரபஞ்சம்ன்றது இந்த மனிதன் வந்து இதில் சிக்கிக்கிட்டு இருக்கான், ஆனால் இவைகள் அனைத்தையும் விட அவன் உயர்ந்தவன். பொறுமா, ஒரு செவ்வாய் கிரகம் வந்து அப்படியே கிடக்கு, நம்ம விஞ்ஞானம் மூலமாக நம்ம ராக்கெட்டை அனுப்பிச்சு ரோபோட்டை இறக்கி அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன, கம்ப்ளீட்டாக அதனுடைய சயின்ஸை இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த லேபரேட்டரியில் அந்த விஞ்ஞானி வந்து நுட்பமாக இது இப்படி இருக்கும் போல இருக்கு, இந்த சாயில் இந்த இடத்துல கொண்டு போய் இறக்கலாம், இந்த இடத்துல இந்த சோலார் பேனல்ஸை ஓப்பன் பண்ணலாம், இவ்வளோ அந்த இடத்தினுடைய இருக்கிற மினரல்ஸ்லாம் ஏதோ இருக்கா மாதிரி இருக்குது, இந்த இடத்துல மழை பெஞ்சா மாதிரியும் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பிட் பை பிட், நானோ பை நானோ மில்லிமீட்டர் வந்து அதை மேப்பிங் பண்ணுறாங்களா இல்லையா? ஆன்ம ஞானம் இதுதான் ஃபுல்லாகவே. தன்னை அறிதல்னால் என்ன, உங்களுக்கு எப்படி இருக்கும் இதை மத்தான தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? உலகத்தையே ஏன்னா உலகமே இதுதான், உங்ககிட்ட இருக்கிற எண்ணம் தான் இப்போ உலகம், ஒரு எண்ணம் தான், ஒரு உணர்ச்சி தான்,
ஆனா ஒரு உணர்ச்சி அளவுக்கு அதை வந்து அந்த அளவுக்கு அந்த டிராபிக் அப்படியே கம்மி பண்ணணும், உணர்ந்துக்கணும். அதுக்கு தான் வந்து எல்லா விதத்தையும் நம்ம பண்ணுவோம். அடுத்த ஸ்லைடுக்கு போலாமா? இது இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஸ்லைடு தான் போட்டிருக்கேன். என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல மொத்தம் உணர்ச்சிகள்னு போட்டிருக்கேன். அதே பிரபஞ்சம் தான், இந்த முக்கோணத்தில் மேலே இருந்தது தான். இது எல்லாம் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். இது மொத்தம் உணர்ச்சிகள். உணர்ச்சின்னா என்ன? அதுதான் சொன்னேன். பரம்பொருள்ன்றவர் அந்தந்த மதத்தில் இருக்கிற அத்தனை கடவுளர்களும் உண்மையை இப்போ சொல்கிறோம்ல, நம்ம வந்து கிருஷ்ண பரமாத்மான்றோம், ராமர்ன்றோம் இல்லையா, 10 அவதாரங்களை நம்ம சொல்கிறோம். புத்தர், புத்தரை வந்து மகா அவதாரம்னு சொல்கிறோம். ரமணர், பகவான் ரமணர் பெரிய யுக புருஷர்னு சொல்கிறோம். என்னது இது? எல்லாமே உணர்ச்சிகள், சகலமும் உணர்ச்சிகள். இவங்க எல்லாம் உணர்ச்சிகளை மேப்பிங் பண்ணவங்க. உணர்ச்சிகள்ன்றது எங்கே இருக்குது? அதுதான் ஒரு மனிதனுடைய ஃபஸ்ட்டு அமன்ற தன்மை வந்து உருவார இடம் உணர்ச்சி தான். ஒரு செல் அமீபான்றது என்ன? இந்த அமீபான்றது என்ன? அப்படியே லாக் ஆகி கிடக்கு. அது என்ன பண்ணுமா? எந்த இடத்துல வேணா கையை போட்டு அப்படி இழுத்துக்குமா, எதிர்க்க இருக்கிற ஆகாரத்தை இழுத்து அதை வாயாக்கிக்குமா, அந்த இடத்த அடுத்த இடத்த பொறுமா. நம்ம தாய் வயிற்றுல கரு உருவாகும் போது கூட ஃபர்ஸ்ட் ஒரு செல்லு தானே, ஏதோ ஒரு க்ஷணத்துல முதல்ல விந்துவும் கருமுட்டையும் இணைந்தவுடன் உருவாகுவது ஒரு புது மனித பிறவி தானே, ஒரு செல்லா. அந்த ஒரு செல்லில் வந்து எந்த பக்கம் வேணால் தலை போட்டுக்கலாமா, எந்த பக்கம் வேணால் கால் போட்டுக்கலாமா, எந்த பக்கம் வேணால் ரெண்டு கைகளை கொண்டு வந்துக்கலாம் மனித குழந்தைக்கு. அதே மாதிரி அந்தந்த விலங்கினங்களுக்கு, அந்தந்த தாவரங்களுக்கு போருமா. இதெல்லாம் எப்படி நடக்குது? தாமாகவே, தானாகவே நடக்கிறது. கருவுற்றது கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த தோல் போர்வையை வெறுமனே போத்தி கொண்டு உள்ளே யோசனை மயமாகவும் கால தேசமாகவும் அந்தந்த பெயர்களாகவும் அந்தந்த கதாபாத்திரங்களாகவும் ஒன்றுமே புரியாமல், உள்ள பற்றி ஒன்றுமே புரியாமல் வாழ்வது பேர் தான் மனித சமுதாயம். எல்லா உணர்ச்சியும் எல்லாருக்கும் அதே தான். ஆசை உணர்ச்சி, வெறுப்பு உணர்ச்சி, மகிழ்ச்சி உணர்ச்சி, சங்கட உணர்ச்சி, சந்தேக உணர்ச்சி, வெட்க உணர்ச்சி, காதல் உணர்ச்சி, பய உணர்ச்சி, கோட்டி 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 அத்தனையும். ஆனால் 5 வரைக்கும் ஃபீலிங்ஸை மாத்திரம் அப்படியே ராவாக காமிச்சிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் இது வரைக்கும் இவங்கிட்ட அந்த 3% இருக்கிற மனம் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் ஒரு பெரிய லீப் நடந்தது. அதாவது ஏதோ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மனித குரங்கு இருக்குல்ல, இந்த மனித குரங்கு அப்புறம் ஆதி மனிதனா வரத்துக்கு எவ்வளவோ 1000 வருடங்கள் பொறுமா. இதுக்கே கொஞ்சம் அது அதெல்லாம் எந்த கேப்பையுமே பார்க்க முடியாது, இயற்கையில் அது பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கேமரா வச்சு செட் பண்ண முடியாது, புரியுதா? ஸோ அந்த மாதிரி அவன் வந்து ஆதி மனிதனா வந்தான். ஆதி மனிதன் அப்புறம் என்ன பண்ணான்? ஊழையிட்டு கத்தி சேஷ்டையெல்லாம் பண்ணி பாடி லாங்குவேஜை உற்பத்தி பண்ணினான். அதுக்கப்புறம் அந்த சவுண்டுக்கெல்லாம் வந்து ஒரு அர்த்தம் கொடுக்க ஆரம்பித்தான். இப்போ வந்து பிராணிகள் கிட்ட அப்படித்தானே இருக்கு. இந்த 5 பிராணிகள் வரைக்கும் எப்படி இருக்கு? தன்னுடைய தாய்ப்பசு கூப்பிடுகிறதுன்னு கன்றுக்கு தெரியும், தாய்ப்பசுக்கும் தெரியும், குரல் கொடுத்துட்டோம், இதுதான் அங்கே எந்த இங்கே எங்கேதோ கத்தின்னு இருக்கு, இருட்டில் மாட்டிக்கிட்டு அப்படின்னு தாய்ப்பசுக்கும் தெரியும். அதை போல இவன் அந்த பாஷைக்கெல்லாம் இது கொடுத்து இந்த பொருளுக்கு இந்த ஒலி, இந்த ஒலியில் அர்த்தம் இது அப்படின்ட்டு உணர்ச்சிகளுக்கும் பொருள்களுக்கும் உறவுகளுக்கும் எல்லாத்துக்கும் வந்து பாஷை வந்து பாஷை தானே உற்பத்தி ஆச்சு. அதுதான் பைபிளில் கூட சொல்லுவாங்க, ஆதியில் வார்த்தை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது பகவானை விட பகவானுடைய நாமம் இன்னும் புகழ் மிக்கதுன்னுவோம். ஏன்னா அதுக்கு மெல்ட் ஆயிடுவாராம். அவருடைய அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி பாடினாலே
இறைவனே இறங்கி வந்துடுவான்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன அர்த்தம் இதுக்கு? ஆக்சுவலாக மனம் வந்து அந்த நாமம் மூலமாக அந்த அந்த சத்தம் உதிக்கிற இடத்துக்கு போய் நிற்கிற சக்தி அது பெறும் பொழுதே அதுக்கு தன்னையே கடந்துடுறது. போருமா, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்க வேண்டிய ரசவாதம். அந்த ரசவாதத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடிப்படையில் இறப்பு கூட வந்து மரணம் என்னது இது அப்படியே நம்மளுக்கு நம்மளுக்கே தெரிய வரும். என்ன தெரிய வரும்? சாதாரணமாக ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி படுக்க போகிறோம், நம்ம பழகின அதே வீட்டுக்கு போகிறோம், நம்ம பழகின அதே உடம்பு தான். நம்ம உடம்பை கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்ணாடியில் பார்த்து பார்த்து பரிச்சயப்பட்டிருக்கோம், உள்ளே பார்க்க தெரியல. மனத்துக்குள்ள எண்ணங்களுக்குள்ள, ஏன்னா அந்த எண்ணங்கள்லாம் உன்னை வந்து ஆக்சுவலாக முக கண்ணாடி போல் உள்ளேருந்து காமிச்சுட்டுருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய எண்ணங்கள், எண்ணங்கள்னா என்ன அர்த்தம், ஏன் அந்த எண்ணம் வரணும், ஏன் அந்த கோபம் வரணும், ஏன் அந்த சந்தேகம் வரணும், திருப்பி திருப்பி ஒன்று வந்துட்டே இருந்ததுண்ணா, ஒரே விதமான எண்ணங்கள் வந்துட்டுருந்ததுண்ணா, அந்த எண்ணங்கள் வந்து உனக்கு உண்மையான உனக்கு எதையோ தெரிவிக்க வருகின்றது, நீ புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறாய், அதற்கு புறமுதுகு காட்டி விட்டு ஓடி விடுகிறாய் வெளியில். பொறுமா, பிஸியாக வச்சுன்ற, டப்பு 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 டப்புன்னு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் போய் மாட்டேன்ற, எதையுமே கூட இருந்து அருகில் இருந்து பக்கத்தில் இருந்து அந்த எண்ணங்களை அப்படி, ஏன் இது வந்துட்டுருக்கு எனக்கு, ஏன் இந்த பேட்டர்ன் வருது, இதுக்கு அடிப்படையான உணர்ச்சி என்ன? ஓ, கொஞ்ச நேரம் முன்னாடி நான் ஆர்கியூ பண்ணேனா, ஓ ஆர்கியூனால ஒரு சலிப்பு வந்திருக்கா, ஸோ சலிப்பு உணர்ச்சி இப்படி எண்ணங்களாக வந்து எனக்குள்ளேயே துண்டு 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 துண்டாக வந்துட்டுருக்கா, இப்படி வந்து உள்ள ஒரு பெரிய வெளியில் வந்து எல்லாரும் பலவித ஆங்கிளில் நின்று 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 பல கண்ணாடி பலப்பட்ட கண்ணாடியில் பேசுகிற மாதிரி யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட சலிச்சுக்கிறோம், யாரை நல்லதுன்றோம், ஒன்றுமே தெரியல. அந்த யாருக்கு மட்டும் விடையே இல்லை, ஆனால் பேச்சுக்கள் தொடர்கின்ற, யாருக்கு விட தெரிஞ்சால் பேச்சு நிற்கும், யாருக்கு இந்த பேச்சு, யாருக்கு இந்த சலிப்பு, யாருக்கு இந்த மகிழ்ச்சி, யாருக்கு இந்த சோகம், யாருக்கு இந்த பயம் அப்படின்றது ஒரு கேள்வி இல்லை. உள்ளுக்குள்ள அந்த மன ஏரியாலேயே நம்மளுடைய நனவு உலக வாழ்க்கை, அதாவது விழிப்பு நிலை வாழ்க்கை பூராவும் ஆன்மஞான வாழ்க்கையா மாறணும். நம்ம படிப்பை விட வேண்டாம், காலேஜுக்கு போடுறத விட வேண்டாம், நம்ம ப்ரொஃபஷனை விட வேண்டாம், நம்ம செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை விட வேண்டாம். ஆனால் உண்மையில் உனக்கு யாரும் தெரியணும்ல, ஹூ இஸ் செலிபிரேட்டட் அஸ் தட் செலிபிரிட்டி, தெரியணுமா இல்லையா? யார் அந்த செலிபிரிட்டிப்பா உங்ககிட்ட? அந்த திறமை என்னப்பா, எங்கேருந்து வருது? எல்லாம் ஸ்பேஸ் மாதிரி போயிட்டே இருக்கு. இங்கே வந்து ஆன்மஞானம்ன்றது இந்த ஏரியாவே கிடையாது, மனமும் கிடையாது, புத்தியும் கிடையாது. ஆனால் மனம் புத்தி மூலமாக தான் உள்ள கடக்கணும். அதுக்கு தான் அற்புதமான அந்த மூணாவது வார்த்தையை பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம ரெண்டாவதுன்னு போட்டு நம்ம டூ போட்டோம் இல்லை, என்ன போட்டோம் நம்ம, கடவுள். இதோ இதை பெயர் சொல்லாக்கி மறத்து போயிட்டோம் அதுக்கு. ஆக்சுவலாக அவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்க, அதுவும் அற்புதமாக தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தான் இந்த வார்த்தை இருக்கு. இறைவன் சொல்றதை விட கடவுள், கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்னது இது, கட ஹைஃபன் உள், கடைனா என்ன, தாண்டு தாண்டு அந்த பக்கம் போ, உள்ளை கட, உள்ளு என்ன, உள்ளு இதோ இதுதான் பிரபஞ்சம், பிரபஞ்சமா இவங்கிட்ட தான் இருக்கு, இதுக்கு இல்லைன்னா இல்லை இவைகளுக்கு, இதுக்கு வந்து இந்த சிம்பான்சிக்கு தான் சிம்பான்சியா இருக்கும்னு தெரியாது, இந்த மனித குரங்கு தான் மனித குரங்கா இருக்கும்னு தெரியாது, இந்த யானைக்கு தான் யானையா இருக்கும்னு தெரியாது. நான் ஒரு சில அமீபாவா ஒரு க்ஷணம் முன்னாடி வந்தேன்னு தெரியாது, அந்த உணர்ச்சி மாத்திரம்தான் அது. இவனுக்கு தன்னுடைய உணர்ச்சிகளும் தெரியும், அதனால அந்த எண்ணங்களும் தெரியும், அப்புறம் இந்த உலகமும் அந்நியப்பட்டு நிற்குதான், உடம்புக்கு வெளியில நிக்கிற மாதிரி இருந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இவங்கிட்ட. இவனுடைய எண்ணங்களும் இந்த உணர்ச்சிகளுமே இங்கேருந்து எடுக்கப்பட்டு இவனா ஆராயமா வச்சுட்டு இருக்கான்றது இவனுக்கு தெரியல. எல்லா புள்ளியையும் விசாரம் பண்ணி ஒழிச்சு கட்டிடுவாங்க, யாரு, உள்ள கடந்தவங்க, தனியாகவே விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன,
இந்த மனிதனையே கடந்து நிற்பாங்க, இந்த உலகத்தையே கடந்து நிற்பாங்க. கரெக்டா? மனத்தை கடந்தா உலகத்தை உலகத்தை கடந்த மாதிரி தானே? நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, கண்ணை மூடிக்குங்க எல்லாரும். நான் சொல்றேன், வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கேளுங்க.